கோவை பிரேஷிதா கம்யூனிகேஷன்ஸ் தர்மபுரி கார்மேல் தியான மையத்தோடு இணைந்து இறை மக்களுக்காக வழங்கும் நற்செய்தி முரசம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன். யாராவது தாகமாக இருந்தால் அவன் என்னிடம் வந்து பருகட்டும் என்று முடிந்து என்னை அரவணைக்க ஆசீர்வதிக்க வழி நடத்த காத்திருக்கின்ற அன்பு இயேசுவே, உமை நான் முழுமனதோடு ஆராதிக்கின்றேன், புகழ்கின்றேன். எனது உயிரும் எதிர்நோக்கும் ஆறுதலும் உயிர் நண்பனுமாகி இயேசுவே, உமது தூய பிரசன்னம் வழியாக எனது கஷ்டங்கள் கவலைகள் சோதனைகள் சோர்வுகள் என்னை விட்டு விலகட்டும். இத்துன்ப உலகில் பலவிதமான ஜப விண்ணப்பங்களோடு உம்மை அணுகி வருகின்ற எனது ஜப கருத்துக்களை நிறைவேற்றித்தாரும். என் இதய இல்லத்தில் வீற்றிருக்கின்ற என் அன்பு மீட்பரே, என்னை ஆட்சி செய்தருளும். ஓ அன்பு தெய்வமே, மனபாரத்தோடு உம்மை அணுகி வருகின்ற என் குற்றங்களை மன்னியும். என் குறைகளில் பலவீனங்களில் வல்லமையாக வாரும். உலகம் முடியும் வரையிலும் உங்களோடு இருப்பேன் என்று முடிந்தீரே. ஓ இயேசுவே, எனது வாழ்க்கை பயணத்தில் உமது வார்த்தையினால் என் இதயத்தை பற்றியெறிய செய்யும். உமது தூய உடலாலும் இரத்தத்தாலும் எனக்கு திடனளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம், ஆமீன். இன்று ஜனவரி திங்கள் 13 நாள், நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 29-39 முடிய. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூட்டத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் ஆந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்கலில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். பின்பு அவர் கெலிலேயா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூட்டங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய இறைச்செய்தி பகுதியில் இயேசு ஆண்டவர் மக்களுக்கு விடுதலை அளிப்பதையும் நற்செய்தி அறிவிப்பதையும் நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவர் முன் கொண்டு வரப்பட்ட நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் அவர் சுகமாக்கினார். நற்செய்தி அறிவித்த பிறகுதான் விடுதலையும் ஆசீர்வாதங்களும் கொடுக்கின்றார்.
மக்கள் தேடுகிறார்கள் என்று சொல்லி சீடர்கள் இயேசுவை பார்க்க அணுகிய போது, நாம் அடுத்த ஊருக்கு போவோம், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி கலிலேயா நாடு முழுவதும் நற்செய்தியை பறைசாற்ற இயேசு செல்கின்றார். இதிலிருந்து நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லித் தருகின்ற உண்மை என்னவென்றால், முதலில் நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், பிறகுதான் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும். ஆனால் இன்று நாம் அதிசயங்களும் அற்புதங்களும் தேடுகின்றவர்களாக மாறிவிட்டோம். மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்ற வார்த்தையில் ஆரம்பித்து உலகம் முடியும் வரை படைப்புகளுக்கு எல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற இறுதி வசனம் வரை அவர் சொன்னது எல்லாமே இறை வார்த்தைகள்தான். அன்பார்ந்தவர்களே, அவருடைய வார்த்தையை கேட்டு நற்செய்தியை அறிவிப்போம். வாழ்நாள் முழுக்க இறை வார்த்தையை கடைபிடிக்கின்றவர்களாக மாறுவோம். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிப்போம், தியானிப்போம். ஆமேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். அன்பு தெய்வமே, இன்றைய நாளை உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றேன். என் சிந்தனைகள், வார்த்தைகள், அனைத்து செயல்களையும் அர்ப்பணிக்கின்றேன். என் முயற்சிகளில் எனக்கு வெற்றியை தாரும். தோல்விகளையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை தாரும். அன்பு இயேசுவே, இப்பொழுது எல்லா குடும்பங்களையும் உம் திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன். குறிப்பாக நோயால் அவதிப்படுகின்றவர்கள், வேலை வாய்ப்புக்காக வேண்டுகிறவர்கள், கடன் நெருக்கடியால் வாடுகிறவர்கள், பொருளாதார தேவைகளுக்காக வேண்டுகின்றவர்கள், திருமணம் நடக்கவும் குழந்தை வரம் வேண்டியும் உம்மை தேடுகிறவர்கள், குடும்ப சமாதானத்திற்காக வேண்டுகின்றவர்கள் என அனைவரது தேவைகளையும் உம் திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன். இயேசுவே, ஆண்டவரே, உமது கல்வாரி திருச்சிலுவையிலிருந்து ஒழுகிய திருரத்த துளிகளால் எங்கள் குடும்பங்களை தூய்மைப்படுத்தும். அப்பா தந்தையே, இயேசு கிறிஸ்துவின் திருக்காயங்களுக்குள்ளே எங்கள் குடும்பங்களை காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றேன். ஆபேலின் காணிக்கை போலவும் ஆபிரகாமின் பலி போலவும் எங்கள் குடும்பங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமேன். புனித சாவரா அடிகளாரின் அருள்மொழி. உடலுக்கு தேவையான உணவு அளிப்பது போலவே குழந்தைகளுக்கு ஆன்ம உணவையும் கட்டாயம் அளிக்க வேண்டும். இறை மக்களே, இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய குடும்பத்தையும் குடும்பத்தினரையும் தெய்வீக கரங்களில் அர்ப்பணித்து நாம் ஆண்டவரை ஸ்துதிப்போமா? இந்த உலகம் முழுவதற்குமாக நாம் ஜெபிப்போமா? ஸ்துதித்து கொண்டிருக்கும் பொழுதே பலவிதமான விடுதலைகள் நம்மிலும் நம் குடும்பத்திலும் தேசத்திலும் உருவாகுவதற்காக ஜெபிப்போமா? திருப்பாடல் 23 படி ஆண்டவர் நம் ஆயன், அந்த ஆயினிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா?
ஒன்று சேர் நாம் ஸ்துதிப்போம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து அர்ப்பணித்து நாம் ஸ்துதிப்போமா. நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் தாத்தா பாட்டிகள் அத்தனை பேரும் ஒப்பு கொடுத்த தேவமேங்கள் மீது இரக்கமாயிரும் என்று ஸ்துதிப்போமா. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. எல்லா வேதனைகள் நீங்கட்டும், எல்லா நெருக்கடிகள் நீங்கட்டும், எல்லா துன்பத்துயரங்கள் விலகட்டும், பொருளாதார கஷ்டங்கள் விலகட்டும், சண்டை சச்சரவுகள் விலகட்டும், குடும்பத்தில் ஐக்கியமும் சமாதானமும் உருவாகட்டும். ஸ்துதிப்போம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ஓ தெய்வமே, திருப்பாடல் 91-ன்படி உமது தூதர்களை அனுப்புமாண்டவரே, எங்களை பாதுகாத்தருளமாண்டவரே, போகும்பொழுதும் வரும்பொழுதும் உமது பாதுகாப்பு எங்களுக்கு தாருமாண்டவரே. தூய இரத்த கோட்டைக்குள்ள எங்களை பாதுகாத்தருளும், திருச்செல்வையின் பாதுகாப்பு எங்களுக்கு தாரும், ஆண்டவருடைய இறைவார்த்தின் அபிஷேகம் எங்களுக்கு தாருமாண்டவரே. எல்லா விதமான கஷ்டங்களும் துன்ப துயரங்களும் நீங்குவதாக. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. அந்தகார சக்திகள் விலகட்டும், அசுத்தாவிகள் விலகட்டும், செய்வன கட்டுகள் உடைந்து போகட்டும், பில்லு சூன்ய பாதிப்புகளில் எங்களை காப்பாற்றுமாண்டவரே. எல்லா விதமான அவலங்கள் நஷ்டங்கள் துன்ப துயரங்கள் நீங்குவதாக. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆறுதலின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாகின்ற அமையட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. தெய்வமே, உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு மகனும் மகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா ஜப விண்ணப்பங்களும் எல்லா கருத்துக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. தாய் திருச்சபையோடு இணைந்து, திரு தந்தையோடு இணைந்து, ஆயர்களோடும் குருக்களோடும் இணைந்து, ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா. இந்த நாள் முழுவதும் ஒளியின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அப்ரஹாமின் இறைவனே ஆராதிக்கின்றே, ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றே, அப்ரஹாமின் இறைவனே ஆராதிக்கின்றே, ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றே, யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றே, யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றே. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றே, வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றே, வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றே, வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றே, வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றே. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன்.
இறைவனே ஆராதிக்கின்றே, மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றே, மக்கருணை இறைவனே ஆராதிக்கின்றே, மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றே, மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றே, மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றே. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆராதிக்கின்றேன் ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன்.